வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உமன்ஸ் ஐபிஎல்ல ரெண்டாவது மேட்சான ஆர்சிபி வெர்சஸ் யூபிக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிச்சு ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ரிப்போர்ட் வந்து நம்ம சேனல்ல டாஸ் போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். அதே மாதிரி ஃபைனல் டீமும் வந்து நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இது வரைக்கும் குபேரா ஃபேண்டசில வந்து ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் டீம் எதுவுமே கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் டியோ அப்படிங்கிற மெத்தட்ல வந்து நம்ம பிளே பண்ணலாம். அதுக்கான டீம்ஸும் நம்ம சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெங்களூர்ல தான் நடத்துறாங்க. ஸோ நம்ம வந்து ஒன்னாவது மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறதுனால அந்த ஒன்னாவது மேட்சோட ரிசல்ட்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து ரெக்கார்ட் ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்த்தாச்சு, அதனால ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன்ல சொல்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்களால ஆட முடியல. பட் இந்த சீசன்ல கொஞ்சம் பவுலிங் வந்து நல்லாவே இருக்கு. லாஸ்ட் சீசன்ல பெருசா இல்லை, இந்த சீசன்ல கொஞ்சம் பவுலிங் வந்து ரெண்டு முக்கியமான ஃபாரின் பிளேயர் வந்து பவுலிங்ல வந்து நல்லா சூப்பரான ஒரு ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெரி ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா இருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷோஃபி டிவைனு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிதி மந்தனா, அதுக்கடுத்து ஸ்ரேயங்கா பட்டேல். லாஸ்ட் சீசன்ல ஆர்சிபிக்கு பெருசா ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது வந்து ஸ்ரேயங்கா பட்டேல் தான். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிகம் ஆஸ்திரேலியன் பவுலர், அடுத்து கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர். இந்த அஞ்சு பேர் ஆறு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான பிளேயர்ஸா இருக்காங்க. அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் பட் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச அந்த நாலு ஃபாரின் பிளேயரையுமே நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபாரின் பிளேயர் தான் உமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங். கம்பேர் பண்ணும்போது இந்தியன் பவுலரை விட அவங்க தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதாவது ஷோஃபி டிவைன் பெரிய வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மினிமம் ஆறு ஓவர் போல் பண்ணுவாங்க, பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கும் போது முக்கியமா வந்துருவாங்க. அதே மாதிரி வரிகம் கிராஸ் ரெண்டு பேருமே அந்த ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் இங்கிலாண்டா இருக்கட்டும் மெயின் பிளேயர்ஸ், நாலு ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா எட்டு ஓவர் போலிங் பண்ணிடுவாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேணுகா சிங் நம்ம இந்தியாவோட மெயின் ஃபாஸ்ட் போலர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணுவாங்க, டெத்லயும் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ரேணுகா சிங் சில அன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி சிராஜ் தான், அப்படி சிராஜ்ன்னு சொல்ல நம்ம விக்கெட் எடுத்தா ஒண்ணு அந்த மாதிரிதான், இல்ல அப்படின்னா அஞ்சு விக்கெட் அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடிய ஒரு டேலண்டான பிளேயர் தான் ரேணுகா சிங். அதே மாதிரி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ரிச்சா கோஸ் இருந்தாங்க. பெருசா சொல்ற அளவுக்கு அந்த கம்பேர் பண்ணும்போது மற்ற பிளேயர்ஸோட ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ அதனால இந்த ஏழு பிளேயர்ஸுமே நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ண போதும். அதுவும் குறிப்பா ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து உமன்ஸ் ஐபிஎல்ல ரொம்ப கவனமா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூபி டீம். யூபி டீமும் அப்படிதான், ஃபர்ஸ்ட் அந்த ஃபாரின் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஹீலி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாரிஸ் இல்லைன்னா இங்கிலாந்து பிளேயர், இங்கிலாந்து பிளேயர் வியாட் கூட வந்து உள்ள ஆடுறக்கான இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் மெக்ராத் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எகல்ஸ்டோன் இருக்காங்க, இங்கிலாந்து மெயின் ஸ்பின்னர் வந்து அவங்க தான். ஸோ இந்த நாலு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாலு பேருமே கண்டிப்பா உங்களுடைய டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ண இது பண்ணுங்க. ஸோ நாலு பிளஸ் நாலு எட்டு ஃபாரின் பிளேயர்ஸையுமே உங்க டீம்ல வந்து கவர் பண்ணிருங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெயின் ஆல்ரவுண்டர் வந்து தீபி சர்மா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஆல்ரவுண்டர், இந்தியாக்கே மெயின் ஆல்ரவுண்டர்ல இருக்காங்க. நாலு ஓவர் கம்ப்ளீட்டா போல் பண்ணுவாங்க, பிளஸ் பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரன் நம்ம ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஸ்கோர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைபர்ட் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குது. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐகார்டு வந்து இவங்க வந்து லாஸ்ட் சீசன்லாம் கொஞ்சம் நல்லாவே பவுல் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆறு இம்பார்ட்டன்ட் பிளேயரே உங்களுக்கு போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப்ரா சிவான் இவங்கெல்லாம் லாஸ்ட் சீசன்ல பெருசா விக்கெட் எடுக்கிறனாலும் ஒரு சில சீசன் ஒரு சில மேட்ச்ல வந்து நல்லாவே இது பவுல் பண்ணி கொடுத்தாங்க. பட் நமக்கு தெரியும் நாலு ஃபாரின் பிளேயர் பிளஸ் தீபி சர்மா ஐகார்டு வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து இந்த ரெண்டு பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎல்ல வேணா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சராவத்தும் நவீனியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜிஎல் லெவனா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச்னா பதினோரு பிளேயர்ல நீங்களும் உங்க ஆப்போனண்டும் பத்து பிளேயர் சேமா வர்றது கூட வாய்ப்பு இருக்கும். ஏன் பதினோரு பிளேயர் கூட சேஃபா வர்றதுக்கு சேமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒன்னு கேப்டன் இல்லைன்னா வைஸ் கேப்டன்ல தான் பிரச்சனை வரும். இல்ல அப்படின்னா பத்து பிளேயர் சேமா இருப்பீங்க, கேப்டனும் வைஸ் கேப்டனுமே சேமா போடுவாங்க, அந்த ஒரு பிளேயர்னால கூட மாற்றம் வரும். அப்படிதான் உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதனாலேயே உமன்ஸ் மேட்ச்ல அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எப்படி நம்ம டீம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ பாருங்க, ஹீலி, ஹாரிஸு, மெக்ராத்து, ஏகல்ஸ்டோன் நாலு ஃபாரின் பிளேயருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்துங்க பெர்ரி, டிவைனே, கிராஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்சிபியில் வந்து நம்ம ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். வரிகம் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னா அது எப்படின்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ வரிகம் தான் இருக்கிறது நல்ல ஸ்ட்ராங் போலர் ஆர்சிபிக்கு. ஸோ அதனால் ரேணுகா சிங்குக்கு பதிலாக நீங்கள் வரிகமாக கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ரேணுகா சிங்கும் நல்ல போலர், அதனால் அதில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்தனா, டிபி சர்மா, ஹைபாட். ஸோ இந்த மூணே மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து எடுத்துருவோம். அதனால உங்களுக்கு டீம் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருக்கிறோம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தீபிக் சர்மா வந்து எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக வைப்பாங்க. மெக்ராத்துக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுப்பாங்க. பெர்ரிக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுப்பாங்க. டிவைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த நாலு பேருக்குமே பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. அது போகவும் பார்த்தீங்கன்னா எகல்ஸ்டோன் பெஸ்ட் பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் போட, ஹாரிஸுமே சில மேட்ச்ல நல்லா பெஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மந்தனா, கிராஸ், அது போக வரிகம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த எட்டு ஃபாரின் பிளேயர்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் கிராண்ட் லீக் பிளே பண்ணுற எல்லாருமே எட்டு பேருமே ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் ரெண்டாவது மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் யூபிக்கான ப்ரெடிக்ஷன். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.